செய்வதால் புத்தி வரும் என்று நம் ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்னால் அவன் சொத்தை அபகரிக்கணும், இவன் சொத்தை அபகரிக்கணும்னு கேட்க ஆரம்பித்துருவான். தலைவன் அந்த இடத்துக்கு விட்டு போடுவான், மூதை வந்து வாசல் நிற்பாள், உனக்கு வேணுங்கிறத நான் செய்கிறேன்ருவான். சொத்து சேர்ப்பான், அவன் தலைமுறையிலேயே அந்த சொத்து இறந்து விடுவான். என்ன காரணம், ஏன் மாதேரு கன்னதானம் செய்ய சொல்கிறேன்னா, நீ புண்ணியம் செய்தாலே உனக்கு புத்தி வருண்டான். ரெண்டு பேர்த்துக்கு வயதாக சாப்பாடு போட்டான், இரவு ஒரு ரெண்டு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துறான். அந்த புண்ணியம் என்ன செய்து இவனை திருத்துது. முறை தவறி போகிறாய் மனிதா, முறை தவறி போகிறாய் என்று ஒரு எரியரை கும்பிக்கு உணவு தந்து அவனுடைய ஆன்மா பலம் இவனுக்கு துணையாக இருக்கு. தவறு செய்யாதேனான். புண்ணியம் செய்ய செய்ய பொருளும் மிகுதியாக பொருளும் சேரும், நெருக்குட்பட்டே சேரும். வேண்டுகோள் உயர்ந்திருந்தால் புண்ணியம் செய்தான் பொருள் வந்தது, ஒரு வேண்டுகோள், செல்வம் பெருகியது. மேலும் செல்வம் பெருக வேண்டும் நினைக்கிறான், ஆனால் செல்வத்தை பெருக்க வேண்டும் நினைத்தானே தவிர முறை தேவி வந்ததுன்னு நினைக்கவில்லை, அவன் கேட்கவில்லை ஆசானை. செல்வம் வேண்டுமென்று கேட்டானே தவிர அது பிற வருந்தி அல்லது வயிற்றுச்சல் மூலமாக எனக்கு பொருள் வரக்கூடாது என்று நினை கேட்கவில்லை. அவன் சொல்லித்தர வேண்டும், ஆன்மீகவாதிகள் சொல்லித் தருவான். செல்வத்தை கேள், தலைவனை கேள், அடியனுக்கு செல்வநிலை பெருக வேண்டும், அடியனுக்கு செல்வநிலை பெருக வேண்டும், அடியன் சீமானாகவும் கேட்டான். அந்த செல்வநிலையும் பிற வருந்தி எனக்கு வரக்கூடாது, பிற வயிற்றுச்சல் மூலமாக எனக்கு செல்வம் என்றால் தேவையில்லை, அந்த செல்வம் எனக்கும் சந்தேகத்திற்கும் பயனற்றுவிடும், நீ எனக்கு உணர்த்தி இப்படி சொல்லி கேட்க வேண்டும். இல்லைனா செல்வம் சேர்த்துக்கிட்டே இருப்பான், முறை தவறி செய்துட்டு இருப்பான். தலைவன் பார்ப்பான், தலைவன் வந்து ஒன்று சொல்ல மாட்டான், முறை தவறி செய்ய நீ கேட்கும்போது என்ன கேட்கணும்னா, நெருக்குட்பட்டு பிற வருந்தாமல் என்னை பாவி என்று சொல்லாமல், நான் சேர்க்கின்ற பொருளால் எனக்கு பாவி என்ற பட்டம் வரக்கூடாது இருக்கிற அருள் செய்ய கேட்டல்லவா கேட்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் நிச்சயமாக புண்ணியம் செய்தால் நிச்சயமாக திருந்துவான், நிச்சயம் அந்த குணப்பண்புவான். வேறு எந்த வகையான தியாகம், வேறு எந்த சடங்குகளாலும் அடைய முடியாது. கோயில் கட்டினாலும் உபவாசம் செய்தாலும் இவரே வேறு வேறு வகையான சடங்குகள் செய்தாலும் ஒருத்தன் திருந்த முடியாது. ஆனால் புண்ணியம் செய்தால் மட்டும், புண்ணியம் செய்தால் மட்டும் அவன் நிலை உயரும். பூஜை செய்தால் சிறப்பறிவு வரும், புண்ணியம் செய்தால் செல்வம் பெருகும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். பூஜை செய்தால் சிறப்பறிவு வரும். இந்த பொருள் நிலையில்லாத பொருள், செல்வம் குமிந்திருக்கு, பூஜை செய்தான், புண்ணியம் செய்தால் செல்வம் பெருகியிருக்கு, பூஜை செய்தான். யாரையை பார்த்து ராமலிங்க சாமியை அழைத்து தினம் உன் திருவடியை பட்டுவதற்கு வாய்ப்பு தருவென்று ராமலிங்க சாமியை கேட்டான், மாணிக்கவாசன் கேட்டான். அவர் உணர்த்துகிறார், வந்துள்ள செல்வம் என் கருணையால் வந்தது, என் ஆசையால் உனக்கு வந்துள்ளது, இந்த செல்வத்தை கொண்டு நீ புண்ணியத்தை செய்து கொள் என்று தினம் பூஜை செய்தால்தான் உணர்த்தப்படும். ஏனால் பொருளை இருக பற்றி கொள்வான், இருக பற்றி கொண்டு அர்ப்பணி செய்யாமலேயே விருங்கையா போவான். தலைவன் திருவுள் கடாச்சத்தால் வந்தது என்றும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.